உருவாகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே. நாம் என்றால் அவ்வளவு வேஸ்காரமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் வரட்டும், இங்கே தமிழகத்தில் கூட புஷ்கரணி விழா நடக்கிறது, அதற்கு எந்த முன்னேற்பாடும் இல்லை. ஏனென்றால் இந்துக்கள் என்றால் உதாசீனப்படுத்தப்பட நாம் அவர்களுக்கு வாக்கு கொடுப்போம் என்று நினைக்கிறார்கள். இந்து சங்கம் இந்துக்களுக்கு எதிராக யார் இருந்தாலும், இந்து நம்பிக்கைகளை அவமதிப்பு செய்தாலும் அவர்களுக்கு ஒரு இந்து ஓட்டு கூட கிடைக்காது என்ற உறுதிப்பாட்டை நாம் எடுப்போம். அதாவது நான் ஒருத்த கேட்டேன், சிறுபான்மையினரை பார்த்தால் ஏன் பயப்படுகிறார்கள், பெரும்பான்மையினரை பார்த்தால் ஏன் பயப்பட மறுக்கிறார்கள் சில அரசியல் கட்சிகள். அதுல அவர் சொன்னாரு, பெரும்பான்மையா இருக்கிறதுனால பரந்த மனப்பான்மையா இருக்கிறோம், பஞ்சு மாதிரி இருக்கிறோம், தூக்கி வீசுனா நம்ம மேல காயம் வராது, அதனால பஞ்சின்னு நம்ம நினைச்சுக்கலாம். சிறுபான்மையினர் எல்லாம் இரும்பு துண்டு மாதிரி சேர்ந்து இருக்கிறாங்க, தூக்கி வீசுனா காயப்படும், அதனால் அவர்களை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த காலம் மலையேறிவிட்டது. இந்த இந்துக்கள் எல்லாம் இரும்பு மூட்டைகளாக இரும்பு குண்டுகளாக இனிமேல் எங்கள் மீது ஒரு தூசு விழுந்தால் எங்கள் கை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்காது என்ற சூழ்நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்தும் என்பது இந்த திரண்டெழுந்து இந்த கூட்டம் நிச்சயமாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டுத்தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இங்கே சொன்னதை போல 5 நீதிபதிகளில் 4 நீதிபதிகள் நமது மத நம்பிக்கைக்கு எதிராக தீர்ப்பை கூறுகிறார். ஆனால் ஒரு பெண் நீதிபதி உண்மையில் பெண்ணாக இருப்பதனால் மத நம்பிக்கையில் தலையிடக் கூடாது என்று சொல்கிறார். அந்த பெண் இந்து பெண், அவர்கள் பிரதிநிதியாக இங்கே பெண்கள் அமர்ந்திருக்கிறார். உலகத்தில் வேற எங்கேயும் நடக்கலாம். உங்களுக்கு உரிமை கொடுக்கிறோம் என்று டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.